Hey guys, welcome back with another video. So, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பற்றினேன். எஸ், ஸோ இது வந்து ரம்ஜானோட சீசன். அதனால் சீஷெல்ல இருந்தும் ஜெய்தூன்ல இருந்தும் இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி இது எப்படி இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் இந்த ப்ரைஸிங்க்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல போகிறேன். பிகைண்ட் த கேமரா இன்றைக்கி கீர்த்தனா இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சீஷெல்ல இந்த இஃப்தார் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 449 வித் டேக்ஸ். ஸோ தென் ஜெய்தூனோட இஃப்தார் பாக்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா 369. ஸோ இதில் வந்து கண்டெய்னருக்கு வந்து இந்த பாக்ஸ் 10 ரூபீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, வேறு சீஸ் ஆட் பண்ணல. பட் ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 100 ரூபீஸ் கிட்டே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஓப்பன் பண்ணி ரெண்டுத்தில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சீஷெல்லில் இருக்க இஃப்தார் பாக்ஸ் கிட்டே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஐட்டமும் எடுத்து வெளில வச்சிட்டோம். மொத்தமாக வந்து சீஷெல்ல இருந்து 14 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க இஃப்தார் பாக்ஸில். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹலீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மட்டன் பிரியாணி, அண்டு இது மட்டன் கிரேவி. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு சமோசா, என்ன சமோசான்னு தெரியல, சாப்பிட்டு போட்டு சொல்கிறேன். இது ஷவர்மா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பழம்புரி, ஆ கேரளாவோட ஃபேமஸ் ஐட்டம். இது வந்துட்டு குபுஸ், ஒரு குபுஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரூட் சாலட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குலாப் ஜாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு பரோட்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் தந்திரியில் ஒரு சின்ன லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிங்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீஷெல்ல கொடுத்துருக்க இஃப்தார் பாக்ஸில் இருக்க ஐட்டம்ஸ். மொத்தமே 14 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அலிம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அலிம் டேஸ்ட் நல்லாயிருக்கு, என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பட் டேஸ்ட் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தந்தூரி. ஸோ தந்தூரி தந்தூரி டேஸ்ட் நல்லா இருக்கு, எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். மட்டன் பிரியாணிக்கு ரைத்தா அதெல்லாம் வந்து அவங்க தரல. மட்டன் பிரியாணியில் ஒரே ஒரு பீஸ் வச்சுருக்காங்க, மட்டன் பிரியாணியில். ஓகே, மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், பரோட்டா ட்ரை பண்ணுவோம். பரோட்டாக்கு கிரேவி, மட்டன் கிரேவி போட்டிருக்காங்க, ரிப்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு பரோட்டா வச்சுருக்காங்க. இந்த மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கு, பரோட்டாவும் ரொம்ப வந்து ஆட் ஆகாமல் ஒரு நல்லாயிருக்கும் பரோட்டாவும். இப்போ ஷவர்மா ட்ரை பண்ணுவோம், சிக்கன் ஷவர்மா. ஓகே, சிக்கன் நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, ஷவர்மா ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிற ஐட்டம் பழம்புரி. இது ஒரு ஸ்வீட், கேரளா ஒரு ஸ்வீட். ஸோ பழம்புரி ட்ரை பண்ணுவோம், நல்லாயிருக்கு, பழம்புரி நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சமோசா கொடுத்துருக்காங்க, ஸோ அது என்ன சமோசான்னு பார்த்தா சிக்கன் சமோசா, சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசா சூப்பர் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குது.
ஸோ இது நார்மலான ஒரு ஃப்ரூட் சாட் தான். இது ஆப்பிள்ஸ், பைனாப்பிள்ஸ் அண்ட் வாட்டர்மெலன், அப்புறம் ஒரு டேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஜூஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஜூஸ் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் நினைக்கிறேன். எஸ், வாட்டர்மெலன் ஜூஸ். தென் ஒரே ஒரு குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம சீசனில் வாங்கின எக்ஸ்ட்ரா பாக்ஸில் இருந்த ஐட்டம்ஸ். டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பர்னு சொல்ல டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த அலீம் நான் ட்ரை பண்ணுறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அலீம். குவான்டிட்டி வைஸ் அந்த ப்ரைஸுக்கு வந்து ஓகே தான், அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் இல்லை. ஆல் ஓவர் ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இது 449க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே, நாட் ஒர்த்துன்னு சூப்பர் ஒர்த்லாம் சொல்ல முடியாது, ஓகே. டேஸ்ட் வைஸ் வந்து குட்டாக இருந்துச்சு, பட் குவான்டிட்டி வைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான், பட் வந்து இது ஒரு ஸ்டாண்டர்டான ஹோட்டல்னால இந்த ப்ரைஸ் இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஓகே. நெக்ஸ்ட் ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைத்தனுக்கு போயிடலாமா? ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து ஜைத்தூன்ல கொடுத்துருக்கு இஃப்தார் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் ஜைத்தனோட பேக்கேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அலிம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து தந்தூரி. அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா. அண்ட் இது வந்து பரோட்டா. ஸோ இது ஒரு பாயசம். அண்ட் இதில் ஒரு ஃப்ரூட் சாலட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சமோசா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரெண்டு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு ஆப்பியில் வந்து ஒரு ட்ராபிகானா ஆப்பி டிலைட் ஒரு ஜூஸும் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் மொத்தம் 12 ஐட்டம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு டிஷ்யூவும் அப்புறம் டூத் பீக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 12 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாமா? நம்ம இந்த அலிமில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அலிமில் வந்து கீ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சீசரில் சாப்பிட்ட அலிமில் வந்துட்டு ஃபுல்லாக மீட்டோட டெக்ஸ்சர் தான் இருக்குது. ஸோ இதில் கீ எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரியாணிக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த லைட்டாக மசாலா படம் இருக்கும்ல, அது மாதிரி ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு தின் சைஸ் ஆஃப் ஒரு சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தின் பார்த்தேன். ஸோ அதுக்கு ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க சின்னதாக, என்ன கிரேவின்னு தெரியல, அது என்ன கிரேவின்னு தெரியல, பட் நல்லாயிருக்கு. இந்த கருவாடு தூக்கம்லாம் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி இருக்குது, பட் அது கருவாடுல வெறும் அதில் வெறும் தக்காளி வெங்காயம் காசுக்கம் அதிகமாக இருக்குது. என்ன மீன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மற்றபடி இது ஒரு பிளெயின் ரைஸ் வித் சிக்கன். ஸோ நெக்ஸ்ட்டு தந்தூரி ட்ரை பண்ணுவோம். எஸ், தந்தூரி டேஸ்ட், தந்தூரி நார்மலான டேஸ்ட் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஷவர்மா ட்ரை பண்ணுவோம். ஸோ ஷவர்மா டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அகெயின் சிக்கன் ஷவர்மா, இதுலேயும் வந்து ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சிக்கன். இதில் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கா. ஸோ சீசல் கொடுத்துருக்கிற சைஸோட இந்த ஷவர்மா சைஸ் கொஞ்சம் சின்னது. ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் இருக்குது. இதில் வந்து பைனாப்பிள், ரெண்டு கிரேப்ஸு, பப்பாயா அந்த மாதிரி சின்ன ஐட்டம் இருக்குது. அப்புறம் டேட்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக ரெண்டு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலோப்ஜாம் ஒரு ரெண்டு பீஸ் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பாயசம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு சமோசா கொடுத்துருக்காங்க. என்ன சமோசான்னு பார்க்கலாம். அகெயின் ஸோ சிக்கன் சமோசா நிறையா ஸ்டஃபிங்ஸ் பண்ணியிருக்காங்க. சிக்கனோட கோஸு ஆனியன்ஸ்லாம் நிறைய ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. அந்த அதுக்கும் இதுக்கும் சமோசா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பாயசம் கொடுத்துருக்காங்க. பாயசம் ட்ரை பண்ணுவோம். அரிசி பாயசம்னு நினைக்கிறேன். அரிசி பாயசம் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பொரோட்டா இந்த குருமா வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது என்ன குருமான்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா. இந்த என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாழை இலைக்கு நடுவில் வச்சு இதை லைட்டாக வந்து ஹீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஸ்மோக்கி ஸ்மெல் ஒன்று இருக்குது இல்லை. ஸோ நல்லா ஊறி இருக்குது பொரோட்டா அந்த மட்டனோட. ஸோ பாருங்கள், ஸோ பொரோட்டாவும் இருக்க ஒரு மட்டன் பீஸையும் எடுத்து சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. பட்டும் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரேவியோட பரோட்டா வந்து நல்லா ஊறிடுது. நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்குது. நல்லாயிருக்கும் பரோட்டா. இது நார்மலான டிராபிக்கான ஆப்பிள் ஜூஸ் தான். ஓ அசிஷா அதே டேஸ்ட் தான். ஸோ கம் டு தி கன்க்ளூஷன். ஸோ ப்ரைஸ் ப்ரைஸிங் வழியாக பார்த்தீங்கன்னா ஜெய்தூனுக்கும் சீஷெல்லுக்கும் வந்து ஒரு 100 ரூபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 100 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து ரெண்டுமே ஓகே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. பட் குவாலிட்டி வைஸ் வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா. ஸோ டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஓகே தான். ஸோ நீங்கள் எல்லாம் சூஸ் பண்ணலாம். 369 ப்ரைஸிங்க்கு ஜெய்தூன் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கம்பாரிஷன்லேயும் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பட்டு குவாலிட்டி வைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்க ரொம்ப நல்லா சாப்பிட்றாங்க சொல்ல முடியாது. நார்மலாக சாப்பிட்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இது ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் நார்மலான ஒரு இஃப்தார் பாக்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டேஸ்டிங் வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, சி யூ. அரவிந்த் அண்ட் பிகைன் கேமரா, கீர்த்தனா, பாய்.